ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 தமிழ் என்டர்டெயின்மென்ட் சேனல் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க. டாப் 10 தமிழ் என்டர்டெயின்மென்ட் சேனல் நம்ம 10th சேனல்ல இருந்து பார்க்கலாம். 10th எந்த சேனல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்தி என்ற சேனல். இதுல வந்து அந்த மேடமால மட்டும் தான் அந்த சேனல் வந்து இவ்வளவு வளர்ந்துருக்கு. அவங்களோட வாய்ஸ்கே வந்து இவ்வளவு வந்து வளர்ந்துருக்கு. இந்த சேனல் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 23 வீடியோஸ். நம்பவே மாட்டீங்க, ஒன்லி 23 வீடியோஸ். ஆனா இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 606,000 சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட வியூஸ் பாத்தீங்க அப்படின்னா 37 மில்லியன் வியூஸ் வந்து இவங்க சேனல்ல வந்து பாத்துருக்காங்க. இவங்க வந்து டாப் 10 வந்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம 9th இருக்க சேனல் பார்த்தோம் அப்படின்னா புட் சட்னிங்கிற சேனல். இந்த சேனல் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் சேனல். இவங்க அப்லோட் பண்ணி வீடியோ பாத்தீங்கன்னா 350 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1.17 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட வியூஸ் பாத்தீங்க அப்படின்னா 350 மில்லியன் வியூஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் சேனல். நெக்ஸ்ட் இந்த வீடியோல 8th இருக்க சேனல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சோதனைகள். இவங்களோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா 1.21 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட வீடியோஸ் எவ்வளவு அப்லோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கம்மியான வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஒன்லி 32 வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1.21 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த சேனல்ல வியூஸ் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 72 மில்லியன் வியூஸ் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சேனல் என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு என்னப்பா இந்த ஸ்டேட்டஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வச்சிருப்பேன் எக்ஸாம் அப்ப. உனக்கு என்னப்பா நீ படிச்சிருப்ப, உனக்கு என்னப்பா நீ படிச்சுட்ட, புக் எல்லாம் தூக்கி போடுவ. இந்த சேனல் ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து ரீச் ஆன சேனல் வந்து சொல்லலாம். இவங்க அப்லோட் பண்ணிருக்க வீடியோ எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 55 வீடியோ தான் அப்லோட் பண்ணிருக்காங்க அவங்க. ஆனா இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1.39 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த சேனலோட வியூஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 62 மில்லியன் வியூஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த வீடியோல 6th இருக்க சேனல் எதுன்னு பாத்தீங்கன்னா இப்பதாங்க நம்மளோட ஹீரோவே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் இவங்க தாங்க. இவங்களோட சேனல் வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் வந்து கிடையாதுங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் சேனல் வந்து லாஸ்டா ஒரு 8 மந்த்ஸா வீடியோவே அவங்க அப்லோட் பண்ணல. இப்ப இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க சேனல் வந்து பரிதாபங்கள். இந்த சேனல் வந்து ஷார்ட் டேர்ம்ல ரீச் ஆன சேனல் சொல்லலாம். இவங்க பண்ற வீடியோஸ் எல்லாத்துலயுமே காமெடி மட்டும் இருக்காங்க, கூட ஒரு விஷயமும் இருக்குங்க. அதனாலயே இவங்க வந்து சேனல் வந்து நல்லா வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்ப இவங்க க்ரௌட் ஃபண்ட் மூலமா மூவியே வந்து எடுக்க போறாங்க பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து. இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க. இவங்க அப்லோட் பண்ணிருக்க வீடியோ வந்து 177 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த சேனலோட வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 158 மில்லியன் வியூஸ் வந்து வச்சிருக்காங்க. திறமை இருந்தா போதும், அதுக்கு வந்து நேம் எல்லாம் எதுவுமே தேவையில்ல. அதுக்கு எக்ஸாம்ல வந்து இவங்க தாங்க இருந்தாங்க, மெட்ராஸ் சென்ட்ரல் ஒரு இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சு ஷார்ட் டேர்ம்ல ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்களோட திறமையால மட்டும் தாங்க. கோபி சுதாகர்னா பிடிக்காத யாருங்க இருக்கும், உங்களுக்கு பிடிச்சா கீழே வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் 5th இருக்க சேனல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜம்ப் கட்ஸ். இந்த சேனல் வந்து ஹரி பாஸ்கர்னாலதான் இந்த சேனல் இவ்வளவு ரீச் ஆயிருக்கு நம்ம சொல்லலாம். அவரோட ஆக்டிங் வந்து அப்படி இருக்கும், செம்மையா வந்து இருக்கும். இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1.85 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இவங்க அப்லோட் பண்ணிருக்க வீடியோ வந்து 91 வீடியோ தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. இவங்க சேனல் வியூஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 179 மில்லியன் வியூஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஹரி பாஸ்கர் வந்து சினி பீல்டு வந்து மூவ் ஆயிட்டாங்க. சினி பீல்ட்லயும் வந்து படம் எடுக்க போறேன் வந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் 4th இருக்க சேனல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எருமாசாணி. இவங்கள ஒரு லெஜெண்டே வந்து சொல்லலாம். கொஞ்சமான வீடியோஸ் வந்து அதிக வியூவர்ஸ் பெற்று அதிக சப்ஸ்கிரைபர் பெற்ற வந்து இவங்க. இவங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2.29 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இந்த சேனலோட டோட்டல் வியூஸ் பாத்தீங்க அப்படின்னா 287 மில்லியன் வியூஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த வீடியோல 2nd இருக்க சேனல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஷீப். இவங்க ஒரு பெரிய டீம்னே வந்து சொல்லலாம். வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஸ்பான்சர் வந்து அதிகங்க. ஹையஸ்ட் இயர்னிங் சேனல் எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிளாக் ஷீப்பா தாங்க இருப்பாங்க. இவங்க அப்லோட் பண்ணிருக்க டோட்டல் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா 638 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இவங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2.75 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க. இவங்க சேனலோட வியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 417 மில்லியன் வியூஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுலயே நம்ம வந்து சொல்லிடலாம், இவங்க தான் வந்து வியூஸ் கணக்குல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா வந்து வருவாங்க. ஆனா ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து ஒரு லெஜெண்ட்ங்க. அந்த ஃபர்ஸ்டா இருக்க சேனல் யாரு தெரிஞ்சுக்கணும், எக்ஸைட்டடா தான் இருக்கு. ஆமாங்க, கேஜிஎஃப்ல ஒரு டயலாக் வந்து பாத்துருப்போம், யாரோ 10 பேர் அடிச்சு டானானா விளையாடா, நான் அடிச்ச 10 பேருமே டானு தான். அது மாதிரி தாங்க, நான் ஏதோ 10 வீடியோ போட்டு ட்ரெண்டிங் ஆன விளையாடா, நான் போக 10 வீடியோமே ட்ரெண்டிங் தான் சொல்லி இவங்க தாங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க. யாரு அப்படின்னா மைக் செட் ஸ்ரீராம் தாங்க. இந்த சேனல் தான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்காங்க. இவங்க சப்ஸ்கிரைபர் கொண்டு பாத்தீங்க அப்படின்னா 4.04 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க.
எவ்வளவு சப்ஸ்கிரைப் பாத்தீங்களா, ஆனா இவங்க அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒன்லி 46 வீடியோஸ் தாங்க. ஒன்லி 46 வீடியோஸ்ல வந்து 4.04 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இவங்க வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் இவங்களோட பிஜிஎம் வந்து அவ்வளவு வேற லெவலா இருக்குங்க. அப்படியே ஒரு சினிமாட்டிக்ல எப்படி எடுத்திருப்பாங்க அதே ஃபீல்ட்ல வந்து இவங்க வந்து எடுத்திருப்பாங்க. எல்லாமே அப்படியே ரியல் லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படியே வந்து இவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் இவங்களோட சக்சஸ் காரணம். ஆனா இவங்க சேனல்ல வந்து அடிக்கடி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டாங்க, எப்பயாவது அப்லோட் பண்ணுவாங்க, ஆனா அப்லோட் பண்ண உடனே ட்ரெண்டிங் ஆகும். ஆனா அப்படிப்பட்ட வீடியோஸ் வந்து இவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா வியூவர்ஸ் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் கம்மியான வியூஸ் தான் இருக்காங்க. 278 மில்லியன் வியூஸ் தான் வந்திருக்காங்க. வியூஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஷிப் தாங்க ஃபர்ஸ்ட். சப்ஸ்கிரைபர் எப்படி பார்த்தோம் அப்படின்னா மைக் செட் தாங்க ஃபர்ஸ்ட். நான் இதை சொன்ன 10 சேனலுமே வந்து சப்ஸ்கிரைபர் அடிப்படையில தாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் அதுக்கு முதல் நாள் இருக்க டேட்ல நான் எடுத்த டேட்டாஸ்ங்க இது. இதுல எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதுல எந்த சேனல் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க, நம்ம அந்த சேனல் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேவரட் சேனல் எதுவும் சொல்லவே இல்ல, எந்த சேனல் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. பட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலுங்க, உண்மையான ஹார்ட் ஒர்க் வந்து ஈடு என்ன எதுவுமே வந்து இல்லங்க. இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து முன்னாடி வந்து வந்திருக்காங்க. சோ நம்ம வந்து எல்லா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சரி, அட் தி எண்ட் ஆஃப் லாஸ்ட் வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அப்ப வீடியோஸ் வந்து போட போறோம். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும். இந்த வீடியோ மூலமே பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.